என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில சந்தர்ப்பங்களிலே உண்மையாக தேவ தூதர்கள் என்னிடத்துல இடைப்பட்ட ஒரு சம்பவம் சம்பவங்கள் உண்டு உதாரணமாக நான் நுகேகோடா என்ற இடத்திலே ஒரு சிங்கள பாஸ்டராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த நேரத்தில் கிறிஸ்மஸ் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்தது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் ஆராதனையை நடத்தி முடித்து விட்டு நான் கண்டிக்க எங்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்னுடைய கையில் இருபது ரூபாய் பணம் இருந்தது அந்த நாட்களிலே பஸ்ஸுக்கு ஒன்பது ரூபாய் ஆகும் மிச்சம் இருக்கின்ற பதினோரு ரூபாயிலே நான் நத்தாருக்கு போகிறபடினால ஏதாவது ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொண்டு போகலாம் என்று சொல்லி நான் தீர்மானித்து கொண்டிருந்த பொழுது அந்த நத்தார் ஆராதனையின் போது காணிக்கை வேலையிலே எனக்குள்ளே ஒரு பாரம் வந்ததும் அந்த இருபது ரூபாயையும் தூக்கி போட சொல்லி இப்போ இன்றைக்கு இருபது ரூபாய் ஒரு பணமும் அல்ல அன்றைக்கும் அநேகருக்கு அது ஒரு பெரிய பணம் அல்ல ஆனால் என்னை பொறுத்தவரை நுகேகொடா என்பது கொழும்பில் இருக்கிற ஒரு சின்ன பட்டணம் நுகைகொடையில இருந்து கண்டிக்கு நான் போய் நத்தார் நாட்களிலே நான் நுகைகொடையில இருக்க முடியாது ஆ ஏனென்றால் நத்தாருக்கு லீவுக்கெல்லாம் விடுவார்கள் அப்போ நான் வீட்டுக்கு போக வேண்டும் கிறிஸ்துமஸுக்கு வீட்டுக்கு போக எனக்கு இருக்கின்ற ஒரே பணம் அதுதான் இருபது ரூபாயிலே ஒன்பது ரூபாய் இருந்தாலே எனக்கு வீட்டுக்கு போக போதும் ஆனால் என்னுடைய அண்ணன் இருக்கிறாள் அண்ணனுடைய மகள் இருக்கிறாள் ஆகவே நான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி கொண்டு போக வேண்டும் என்றபடினால் எனக்கு அந்த இருபது ரூபாய் ஒரு பயங்கர ஒரு பணம் அந்த இருபது ரூபாயை நான் போட்டுவிட்டால் விட்டால் எனக்கு கிறிஸ்மஸே இல்லை என்ற அளவுக்கு ஒரு 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 நிலைமை அது சரியா எப்படி வாழ்ந்தவன் நான் எப்படி இருந்து விட்டு ஊழியத்துக்கு வந்தேன் நான் பாடல் பாடி டிவியிலே நான் பெரிய பணம் சம்பாதித்து நான் ஒரு கம்பெனியில மேனேஜராக இருந்து சொந்தமாக கார் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்தவன் அவற்றையெல்லாம் உதறிவிட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கின்ற இரண்டாவது வருஷம் அப்ப இன்னும் எனக்கு அந்த உலக பாதிப்பு போய் போகவில்லை புரியுதா உலகத்திலே எனக்கு இருந்த அந்த பண அந்த பழக்கம் அதே கொழும்பிலே நான் எப்படி நான் வாழ்ந்தேன் இதெல்லாம் இன்னும் என்னை விட்டு போகவில்லை முழுக்க இந்த சும்மா அந்த ஞானஸ்தானம் எடுத்தவுடன் ஊழியத்துக்கு வந்தவுடன் எல்லாமே பழையன எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்பது ஒரு நாளிலே நடக்காது இன்னும் எனக்கு அந்த உலக ஏக்கம் உலக பாதிப்பு இருந்த நேரத்திலே இந்த இருபது ரூபாயும் போட்டு நான் என்ன செய்வது எனக்கு சாப்பிடக்கூட ஒன்றும் இருக்காது ஆனால் நான் நான் கீழ்ப்படிந்து நான் அந்த இருபது ரூபாய் போட்டுவிட்டேன் இப்போ எனக்கு தெரியும் இருபது ரூபாய் போட்டுவிட்டேன் இனி எனக்கு கிறிஸ்மஸ் இல்லையா அதாவது அந்த இருபது ரூபாயை நான் அந்த காணிக்கை பயிலை போடும் பொழுது என்னுடைய கிறிஸ்மஸ் புது வருஷ கொண்டாட்டங்கள் என்னுடைய சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் தான் நான் போட்டேன் ஆனால் போட்டுவிட்டு நான் பிரசங்கம் செய்துவிட்டு எல்லாரும் எனக்கு நத்தார் வாழ்த்து சொல்லி ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது விஸ்வாசிகள் இருந்தார்கள் எல்லாரும் எனக்கு நத்தார் வாழ்த்து சொல்லி கொண்டு போகிறார்கள் அப்பொழுது திடீரென ஒரு பெண்மணி வந்தார் ஒரு அழகான ஒரு ஒரு பெண் அதாவது அவரை ஒரு சிகப்பு சாரி கட்டியிருந்தார் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு அழகு அதாவது அந்த ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து ரசிக்கிற அழகல்ல ஒரு தம்பி ஒரு அக்காவை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அழகு என்ன அக்கா இன்றைக்கு நீங்கள் என்றுமில்லாத மாதிரி ஒரு ஒரு அழகாக இருக்கிறீர்கள் அந்த அந்த டைப்பாக ஒரு பெண் வந்தார் அவர் சபையில இருந்ததை நான் கவனிக்கவில்லை ஆனால் சபையில இருந்தால் வந்தார் வந்து சொன்னார் பாஸ்டர் சுரேஷ் உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல வேண்டும் இந்த காணிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் விசுவாசிகள் இடத்துல வந்து காணிக்கை அன்றும் வாங்கினதில்லை அப்போ நான் ஐயோ என்று சொல்லும்போது அவர் என் முகத்தை பார்த்து இப்படியே பார்த்து கொண்டு கொடுத்தான் அந்த 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 அவர் அவருடைய பார்வையிலே நான் அப்படியே மயங்கி போனேன் அப்படியே நான் வாங்கினேன் அதான் நான் சொல்கிறேன் முதலே சொல்லிட்டேன் நான் இது ஒரு பொம்பளையை பார்த்து ஆம்பளை மயங்கின மயக்கம் இல்லை ஒரு அக்காவை பார்த்து ஒரு ஒரு அழகான அக்காவை பார்த்து ஒரு தம்பி எப்படி மயங்குவான் அந்த மாதிரி அப்படியே வாங்கி விட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லிவிட்டு அவர் போனார் அப்போதான் எனக்கு தோணுது அட நான் பாஸ்டர் இந்த சிஸ்டர் யார் எவருன்னு அப்படி போனவர் அப்படியே மறைந்து போனார் அப்படியே மறைஞ்சு போச்சு அந்த உருவம் நான் பாய்ந்திருப்பார்கள் எல்லாம் தேடி பார்த்தேன் இல்ல அப்புறம் தான் எனக்கு தெரிந்தது இது நிச்சயமாக ஒரு தேவ தூதன் ஒரு பெண் வேஷத்திலே வந்திருக்க வேண்டும் என்று அது அந்த அந்த இடத்தை பொறுத்தவரை அப்படி மறைய முடியாது நானும் மதுபானம் குடித்திருக்கவில்லை சரியா அவ நிச்சயமாக அது ஒரு தேவ தூதன் தான் ஆனால் தான் திறந்து பார்த்தால் புத்தம் புதிய பணம் இருநூறு ரூபாய் இருந்தது நான் போட்ட இருபது ரூபாய்க்கு ஆண்டவர் எனக்கு பத்து மடங்கு கொடுத்துருந்தார் என்ன சூப்பராக போனேன் நான் கிறிஸ்மஸ்க்கு அருமையான கிறிஸ்மஸாக இருந்தது இப்போ நான் இப்போ இது இந்த மாதிரி ஒரு சில அந்த தேவ தூத அனுபவம் எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த அனுபவம் வர்றதுக்கு வருகிறதுக்கு முதல் அந்த எலியாவினுடைய பாட்டை பட்டால் தான் உண்டு சும்மா இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவதூதன் வர மாட்டான் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் தேவதூதன் வரவில்லை என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா அந்த பாடு இன்னும் உங்களுக்கு வரவில்லை யோசிக்கலாம் ஐயோ நான் பயங்கர பாடு பட்டுக்கொண்டு தானே இருக்கிறேன் என்று இந்த பாடு போதாது இந்த பாட்டை விட ஒரு நூறு இருநூறு மடங்கு அதிகரித்தால் தேவதூதனை உங்களுக்கு பார்க்க முடியும் அப்போ தேவதூதன் பார்க்க வேண்டுமா எத்தனை பேருக்கு பார்க்க வேண்டும் எனக்கு நான் இல்லை கர்த்தருங்களோடு இருப்பாராக இவ்வளவு கேட்ட பிறகும் இன்னும் பார்க்கணும்னா ஏதோ